உணவு ஒவ்வாமை காரணமாக இரக்காம பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சுமார் 1000-க்கும் மேற்பட்ட நோயாளர்களில் பலர் வைத்தியசாலையிலிருந்து சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த புதன்கிழமை இரக்காம பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வாங்காமம் பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது உணவு நஞ்சானதில் 3 பேர் உயிரிழந்தனர். 1000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் பலர் குணமடைந்ததை அடுத்து அவர்கள் வீடு திரும்பியுள்ளனர். இந்த விடயம் தொடர்பாக கண்டறிவதற்காக நேற்று மாலை கொழும்பிலிருந்து சுகாதார திணைக்களத்தின் தொற்றுநோயின் நிபுணத்துவ உயர் அதிகாரிகள் குழு ஒன்று அங்கு விஜயம் மேற்கொண்டிருந்தது. ஏன் இந்த உணவு நஞ்சாக்கப்பட்ட என்ற விடயத்தை ஆராயும் முகமாக அதுக்குரிய சாம்பிள் மாதிரிகள் எடுக்கப்பட்டு கொழும்பு MRI மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்னும் அதுக்குரிய அறிக்கை பெறவில்லை. அறிக்கை பெற்றதன் பின்பாடு அதைத் தொடர்ந்து மேற்கொண்டு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதை எடுப்பதற்கும் இனிவரும் காலங்களில் இவ்வாறு ஒரு அனர்த்தமான நிகழ்வு நடைபெறக்கூடாது என்பதற்காக சில நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்பாடு செய்து அதை அமல்படுத்துவதற்கும் திட்டமிட்டிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிடுவதற்காக அமைச்சர் ரிஷாத் பதூர்தீன் அந்த பிரதேசத்திற்கு இன்று விஜயம் மேற்கொண்டிருந்தார். பாதிக்கப்பட்ட மக்களின் நிலை குறித்து அமைச்சர் கேட்டுக்கொண்டதோடு அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்காக ஒரு தொகை பணத்தையும் வழங்கி வைத்தார். அதனையடுத்து இந்த சம்பவத்தில் உயிரிழந்த இருவரின் வீட்டுக்கு சென்ற அமைச்சர் அங்கு நிலைமை குறித்து விசாரித்து அறிந்து கொண்டதுடன் குறைந்த வருமானம் பெறும் 2 குடும்பங்களுக்கு 2 வீடுகளை அமைத்துக் கொடுப்பதாகவும் உறுதி வழங்கினார். இறக்காம வைத்தியசாலையிலே அந்த மக்கள் இருப்பதற்கு வசதி இல்லாமல் கட்டிட வசதிகளோ அல்லது தங்குவதற்கான பெட் வசதிகளோ இல்லாமல் அவர்கள் நிலத்தில் கூட இருந்து டெண்டுகள் அடிக்கப்பட்டு அவர்களுடைய அவசர தேவைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே அவ்வாறான அவசரமாக அந்த பணிகளை வைத்தியர்கள் செய்தமைக்காக வைத்தியர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்களோடும் மாகாண அமைச்சர்களோடும் அதே போல ஜனாதிபதி பிரதமரோடும் பேசி இன்ஷால்லா இவ்வாறான ஒரு அவசர பிரச்சனைகள் தேவைகள் நோய்கள் வருகின்ற பொழுது அதற்கு முகங்கொடுக்கக்கூடிய நிலையிலே இந்த வைத்தியசாலையையும் அருகே அருகே இருக்கின்ற ஏனைய வைத்தியசாலைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஏற்பாடுகள் இன்ஷால்லா செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுப்போம். உணவு விடயத்திலே மிக கவனம் செலுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அதற்காகவும் நாங்கள் எதிர்காலத்திலே வேலைத்திட்டங்களை முன்னெடுக்கவும் இன்ஷால்லா திட்டமிட்டிருக்கோம்.